திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகனால் 18 வயது பெண் துன்புறுத்தப்பட்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்றும், 2 நாட்களுக்குள் முதல் தகவல் அறிக்கை நகலுடன் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவான கருணாநிதியின் மகன் வீட்டில் பணிபுரிந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 18 வயது பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட தொந்தரவுகள் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்துகிறது. இதுகுறித்து தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திமுக எம்எல்ஏவான கருணாநிதியின் மகனால் துன்புறுத்தப்பட்ட 18 வயது தலித் பெண்ணுக்கு அரங்கேறிய கொடுமைகளை ஊடகத்தின் வாயிலாக கவனித்ததாகவும் அதனால் கலக்கமடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் பார்வையில் இந்திய தண்டனை சட்டம் 1860, 323 மற்றும் 354 பிரிவுகளின் கீழ் குற்றவாளிகள் மீது தவறு நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி பெண்ணுக்கு எதிராக நடத்தப்பட்ட துன்புறுத்தல் மற்றும் உடல் ரீதியான சித்திரவதைகளை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் அவசர நடவடிக்கைக்கும் தேசிய மகளிர் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. குறிப்பாக நியாயமான மற்றும் குறித்த காலக்கெடுவுக்குள் விசாரணையை உறுதி செய்யும் வகையில் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளை செயல்படுத்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட நபர் விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்குள் முதல் தகவல் அறிக்கை நகலுடன் விரிவான அறிக்கையை தேசிய மகளிர் ஆணையத்திற்கு அளிக்குமாறும் அதில் தெரிவித்துள்ளது. மேலும் உயிர் பிழைத்த பெண்ணுக்கு நீதியை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் தேசிய மகளிர் ஆணையம் உறுதியாக உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொண்டுள்ளது.